ஹாய் கேஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஜெர்மன் டாக் பிரீஸ் அப்படின்னா நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வரது ஜெர்மன் ஷெப்பர்டாக தான் இருக்கும். ஏன்னா அது பேர்லேயே ஜெர்மன் இருக்கு. பட் அதுக்குன்னு ஜெர்மன் ஷெப்பர்ட் மட்டும்தான் ஜெர்மனியில் உருவான ஒரு பெஸ்டான டாக்னு சொல்ல முடியாது. உலகம் முழுக்க பாப்புலராக இருக்கிற பல டாக்ஸில் பாதி பிரீடு ஜெர்மனிலேருந்து வந்ததாக தான் இருக்கும். அப்படி இருக்கிற அந்த ஜெர்மன் டாக் பிரீஸ்லேருந்து 10 பெஸ்டான பாப்புலரான டாக்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஜெர்மன் ஷார்ட் ஏர் பாயிண்டர். நல்லா ஓடி இருந்த டிவிக்கு திடீர்னு கனெக்ஷன் கட் ஆயிட்டா எப்படி ஸ்கிரீன் ஃபுல்லா புள்ளி புள்ளி புள்ளியா தெரியுமோ அதே மாதிரிதான் இருக்கும் இதோட தோற்றம். அரடிக்கு மீச முளைச்ச மாதிரி நல்லா முகமெல்லாம் புள்ளி புள்ளி புள்ளியா இருக்குங்கய்யா. அண்ட் இது பேர்ல இருக்கிற மாதிரியே இது ஒரு பாயிண்டர் டாக். அதாவது வேட்டையாட போறவங்களுக்கு ஒரு அனிமலோ பேர்டோ எங்க மறைஞ்சிருக்குன்னு தெரியாத போது இந்த டாக் இதோட மூக்கால நுகர்ந்து அறிவால உணர்ந்து அந்த மிருகம் இந்த பக்கம் தான் இருக்குன்னு இதோட வாளாலையும் காலாலையும் காட்டி கொடுத்துரும். அது மட்டும் கிடையாது, இந்த ஜெர்மன் ஷார்ட் ஹேர் பாயிண்டர் பயங்கர எனர்ஜெட்டிக்கான டாக் கூட. ஸோ இது மாதிரியே ஒரு ஆக்டிவான ஃபேமிலிக்கு தான் இது செட் ஆகுமே தவிர எந்நேரமும் படுத்துக்கிட்டே பப்ஜி விளாட்றவங்களுக்கு இது செட் ஆகாது. ஏன்னா சில பேருக்கு எப்படி குடிக்கலன்னா கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குமோ அதே மாதிரி இது வேலை செய்யலைன்னா பதட்டத்தில் இதோட கைகாலெலாம் உதற ஆரம்பிச்சிடும், அப்புறம் நம்மளை போட்டு உதைக்க ஆரம்பிச்சிடும். அப்படியும் நம்ம திருந்தாத பட்சத்தில் விட்டா போதுண்டா சாமின்னு நம்மளை விட்டு ஓடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸ்னாசஸ். இதில் மூணு வகை இருக்கு, மினியேச்சர், ஸ்டாண்டர்ட் அண்ட் ஜெயின்ட். அண்ட் மினியேச்சர் ஸ்னாசஸ் வந்து அதிகமாக ஃபேமிலி டாக்ஸாகவும் வச்சிருப்பாங்க, வயலில் எலியை விரட்டுற ஒரு ஃபார்ம் டாகாகவும் வச்சிருப்பாங்க. அப்புறம் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஜெயின் ஸ்னாசஸை ஒரு ஃபேமிலி கார்டியனாக தான் அதிகமாக வளர்ப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த மூணு டாக்ஸ்லையும் மூத்த டாக் மாதிரி தெரிகிற இந்த ஜெயின் ஸ்னாசர் மற்ற ரெண்டு டாக்ஸை விட இன்னும் டாமினண்ட்டாகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அண்ட் சில பேருக்கு இந்த ஜெயின் ஸ்னாசரை வாங்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் இது தூங்குறதுக்கும் துள்ளி விளாட்றதுக்கும் நம்ம வீட்டில் இடம் இல்லைங்கிறதுனால இதை வாங்க முடியாமல் போகலாம். ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்னாசரை வாங்கலாம். இல்லை அதுக்கும் இடம் இல்லை ஆனாலும் இந்த தாடி சாமியாரை வாங்கியே தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மினியேச்சர் ஸ்னாசரை வாங்கலாம். இப்படி உங்களுக்கு ஏற்ற சைஸில் எங்களை வாங்கிட்டு போங்கன்னு ரகரகமாக பிரிஞ்சிருக்கக்கூடிய இந்த டாக்ஸுக்கு சீக்கிரமாகவே ட்ரைனிங்கும் சோசியலைசேஷனும் ஆரம்பிச்சிடணும். இல்லை நான் வயலில் எலியை விரட்டுறதை விட்டுட்டு வரவனை போகிறவங்களாம் விரட்ட ஆரம்பிச்சிடும். பூடில். இது பயங்கர பாப்புலரான டாக் மட்டும் கிடையாது, அது பயங்கரமான புத்திசாலி டாகும் கூட. ஸோ நம்ம அப்பப்போ சொல்கிற கமாண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட டிமாண்ட்ஸாக இருக்கட்டும் குழப்பாமல் கொந்தளிக்காமல் நம்ம சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு அதை கரெக்டாக பண்ணிடும். அண்ட் இந்த பூடில் டாக்ஸையும் பிரீடர்ஸ் விட்டு வைக்காமல் சைஸ் வாரியாக தனித்தனியாக பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த பூடில்ஸ் காமனாக மூணு வெரைட்டியில் வரும், டாய் பூடில், மினியேச்சர் பூடில் அண்ட் ஸ்டாண்டர்ட் பூடில். இப்படி வெரைட்டி வெரைட்டியாக கலர் கலராக வர இந்த பூடில் டாக்ஸுக்கு பாப்புலர் டாக்ஸு இன்டெலிஜென்ட் டாக்ஸ்னு பல பேர் இருந்தாலும் இதுக்கு இருக்கிற ஒரு ஸ்டைலிஷான பேர்னா அது ஸ்டைலிஷான டாகுங்கிறது தான். ஏன்னா இதோட முடிய என்ன ஸ்டைலில் வேணாலும் வெட்டலாம். அதனால தான் நிறைய பூடில்ஸ் பார்க்கறதுக்கு பல ஹேர் ஸ்டைலோட பல அவதாரமே எடுத்திருக்கும். பொமரேனியன். பொமரேனியா அப்படின்னு ஒரு ரீஜனில் உருவான டாக் தான் இது. அண்ட் அங்கே இருக்கிற கோஸ்டல் ஏரியாவில் ஒர்க்கிங் டாகாக வள வந்துட்டு இருந்த ஒரு ஸ்பிச் டாக் டைப்பில் இருந்தால் இது வந்திருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் பொமரேனியன் தன்னோட ஓனர்ஸ் மேலேயும் ஃபேமிலிஸ் மேலேயும் அன்பு மலையை பொலியறதுக்காக டெவலப் பண்ணப்பட்ட ஒரு லவ்லி கம்பானியன். ஆனால் இப்படிப்பட்ட அந்த அன்பு மலை பார்க்குற எல்லாருமேலையும் பெய்யாது. ஏன்னா அந்த பொமரேனியன் டாகு ஒரு எக்ஸலண்ட்டான வாட்ச் டாகும் கூட. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா அனுமதி இல்லாம இந்த காட்டன் பாலோட கோட்டை தாண்டி எவனாவது உள்ள வந்தானா இது கத்தி கத்தி நம்மளை அலர்ட் பண்ண பார்க்கும். ஒருவேளை நம்ம அலர்ட் ஆகலனா அது அப்பீட் ஆயிடும். மற்றபடி ஓனர்ஸ்க்கு ஒரு கியூட்டான காட்டன் பந்தா எப்பவுமே கூடயே இருக்கும். பாக்ஸர். ஜெர்மனியில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்கிற பல பேரால் போற்றப்படுற ஒன் ஆஃப் த டாக் தான் இந்த பாக்ஸர். ஏன்னா அந்த அளவுக்கு இதோட போஸ்டராக இருக்கட்டும் இல்லை பர்சனாலிட்டியாக இருக்கட்டும் பக்காவாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த பாக்ஸர் டாக்ஸை ஒரு ஹர்டிங் டாகாகவும் ஒரு கார்டிங் டாகாகவும் பார்க்கறத விட ஒரு ஃபேமிலி டாகாக தான் மோஸ்ட்லி பார்ப்பாங்க. ஏன்னா ஃபேமிலி இல்லாமல் இந்த பாக்ஸர்ஸால் இருக்க முடியாதுங்கிறத விட இருக்கக்கூடாது. பிகாஸ் ஃபேமிலி கூட வளர்க்கும் போதும் எக்ஸசைஸ் பண்ணி பழக்கும் போதும் தான் ஒரு எக்ஸலண்டான பாக்ஸராக வரும். அப்படி இல்லாமல் அறகுறையாக பாசத்தை காட்டி அதை அறவே காடாகவே வளர்த்துருந்தோன்னா ஏதாவது ஒரு சமயத்தில் அது ஆக்ரோஷமான காடாக மாறி நம்மளை அழிச்சிரும். ஸோ அதுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரைனிங்காக இருக்கட்டும் இல்லை சோசியலைசேஷனாக இருக்கட்டும் வேகமாகவே ஆரம்பிச்சுட்டு பொறுமையாக கொடுக்கணும்னு டாக் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. எடுக்கலாங்க, எடுக்கிறோம் நினைச்சா எடுக்கலாம், எடுங்க.
டாச்சண்ட். இதுக்கும் பூமிக்கும் ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு சக்தி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா பூமிக்கும் இதோட பாடிக்கும் அவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் ஒன்றும் கிடையாது. இந்த அளவுக்கு குள்ளமாகவும் ரயில் பெட்டி மாதிரி நீளமாகவும் இது உருவாக்குனது காரணம் பேஜர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விலங்கை வேட்டையாடுறதுக்காக தான். ஏன்னா இந்த பேஜரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா பொசுக்கு பொசுன்னு குழியை தோண்டி அதுக்குள்ளே போய் பதுங்கிடும். ஸோ அந்த ஓட்டைக்குள்ளே போய் வேட்டையாடுறதுக்காக தான் இது இவ்வளோ நீளமாகவும் குள்ளமாகவும் உருவாக்கியிருக்காங்க. ஸோ மண்ணுக்கு மேலேயும் கீழேயும் வேட்டையாடக்கூடிய டாக் தான் இந்த டாச்சண்ட். ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் இந்த டாச்சண்ட் ஒரு நல்ல நீளமான ஃபேமிலியாக வளர்ந்துட்டு இருக்கு. பட் இன்னுமே அந்த குழி தோன்ற எண்ணம் இதுக்குள்ள கோலாகலமா ஆட்டம் போட்டுட்டு இருக்கும். அதை அனாவசியமா தட்டி வெளியே கொண்டு வந்துட்டோம்னா அப்புறம் நம்ம வீட்டை சுத்தி எக்கச்சக்கமான ஆழமான குழியை நம்ம பார்க்கலாம். கிரேட் டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு இதை பத்தி ஒரு கவர் ஸ்டோரியே எழுதலாம். ஏன்னா ஒரு காலத்துல ஜெர்மனில வைல்டு போற வேட்டையாடுறது மட்டும் இல்லாம புலி வயித்திலே புலியை கரைக்கிற மாதிரி ஸ்ட்ராங்காகவும் ஃபியர்லெஸ்ஸாகவும் நிற்கக்கூடிய ஒரு ஹண்டிங் டாக் தான் இந்த கிரேட் டேன். அந்த அளவுக்கு எதிரியை பார்த்தோன்னே பாஞ்சு போய் படக்குன்னு பிடிக்கக்கூடிய டாகு. ஆனா இப்போ இருக்கிற காலத்துல இந்த கிரேட் டேன்ஸ் நம்மளை முந்திக்கிட்டு போய் பாஞ்சு பிடிக்கிறது நம்ம வீட்டு சோஃபாவை தான் இருக்கும். அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஃபேமிலி டாகா டோட்டலாகவே மாறிடுச்சு. ஆனால் இது எப்பவுமே இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல கார்டிங் டாக்ஸுக்குள்ள முழிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஆக்ரோஷமான மிருகம் தான் இதுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை தேவையில்லாமல் தட்டிக்கிட்டு கிளப்பி விட்டுட்டோம்னா அப்புறம் அது முன்ன ஒரு காலத்தில் எப்படி முந்திக்கிட்டு போய் வேட்டையாடணும்னு நம்ம கிட்ட காட்டி நம்மளை ஓட்டிடும். ராட்வெய்லர் ஆரம்ப கட்டத்தில் ஹெவியான லோட்ஸ் எழுகிற ஒரு பலமான டாகாவும் அர்த்தமீறி இதோட ஃபேமிலியை தொடணும்னு நினச்சா களத்தில் இறங்கி கழுத்தை பிடிக்கிற ஒரு பவர்ஃபுல் கார்டிங் டாகாவும் ஜெர்மனியில் வளம் வந்துகிட்டு இருந்த டாகு. இப்படி செய்கூலி சேதாரத்தோட பல சேவைகள் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த ராட்வெய்லரோட பவரை பார்த்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் சேவை செய்கிறதுக்கு ஒரு கார்டிங் டாகாவும் போலீஸ் டாகாவும் இதை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ கூட ஸ்ட்ராங்கான கார்டிங் டாக் எதுன்னு கேட்டால் பல பேருக்கு பளிச்சின் மைண்டில் வரது இந்த ராட்வெய்லராக தான் இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு இதோட புகழ் உலகம் முழுக்க பரவனதுக்கான காரணம் இதோட திறமையை கேட்டு கிடையாது. அந்த திறமையை வச்சு இது போட்ட பல பேரோட நியூஸ் பரவிதான் இது பிரபலமே ஆச்சு. ஸோ இந்த ராட்வெய்லர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர்ஃபுல்லான கார்டிங் டாக் மட்டும் கிடையாது, ஒரு அஃபெக்ஷனேட்டான டாக்னு கூட. இப்படிப்பட்ட டாகை வளர்க்கும் போது ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும், அப்புறம் தான் அதை ட்ரெயின் பண்ணணும். அப்படி இல்லாமல் எந்நேரமும் கம்பியிலே கட்டி போட்டு வச்சிருந்தோம்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் கம்பியை கையோடு அத்துக்கிட்டு வந்து நம்ம குடும்பத்தில் கதகளி ஆடிடும். டோபர்மேன் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம 1800களுக்கு பின்னோக்கி போக வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அப்போல்டா அப்படிங்கிற டவுனில் கார்ல் ஃப்ரைட்ரிச் லூயிஸ் டோபர்மேன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இவர் பேசிக்காகவே அங்கே ஒரு டாக்ஸ் கலெக்டர், அதாவது வரியை வசூல் பண்ணுறவர். ஒரு நாள் இவர் வழக்கம் போல வரியை வசூல் பண்ணிட்டு வரும்போது சில பேர் இவரை வழிமறிச்சு வழிப்பறி பண்ணது மட்டும் இல்லாமல் வலிக்கிற மாதிரி வேற அடிச்சுட்டு போயிட்டானுங்க. போது ஒருத்தர் சொன்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்கிறாண்டா, இவர் ரொம்ப நானும் வலிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் தான் அடிக்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு ஒரு நல்ல கார்டிங் டாகை உருவாக்க நினைச்சிருக்காரு. ஸோ அப்படி அவர் பல டாகை பிடிச்சி மிக்ஸ் பண்ணி வந்த டாக் தான் இந்த டோபர்மேன். இப்படி பாதுகாக்கிறதுக்காகவே பிறவி எடுத்த இந்த பிதாமகனை நம்ம கண்ணும் கருத்துமா பாத்துக்கணுங்கிறத மறந்துடக்கூடாது. பிகாஸ் அப்பனா தான் அது திரும்பி நம்மளை பாத்துக்கும். அண்ட் இந்த டோபர்மேனை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர அலர்ட்டான கார்டிங் டாக் மட்டும் கிடையாது, பயங்கர இன்டெலிஜென்டான டாகும் கூட. இப்படிப்பட்ட அந்த டோபர்மேனை சீக்கிரமாகவும் சூப்பராகவும் ட்ரெயின் பண்ணலாம் நம்ம மனசு வச்சா. ஜெர்மன் ஷெப்பர்ட் இது உலகம் முழுக்க பயங்கர பாப்புலர் ஆனதுனாலையும் இதோட பேர்லயே ஜெர்மனியை சுமந்துக்கிட்டு அலையிறதுனாலையும் பல பேருக்கு ஜெர்மனிங்கிற பேரை மண்டையில பதிய வைக்கிற ஒரு டாகா இது இருந்துட்டு வருது. இப்படி உலகம் முழுக்க இதோட புகழ் உச்சியை தொட்டதுக்கான காரணம் இதோட விடாமுயற்சி தான். பிகாஸ் எந்த ஃபீல்டில் விட்டாலும் அதுல இதோட பெஸ்ட்டை காட்டி தான் வெளியே வரும், முக்கியமா இன்டெலிஜென்ட்லயும் கார்டிங்லயும். அதனால தான் பல பேர் அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் மேல பைத்தியமா இருக்காங்க. பட் அதுக்குன்னு இதை ட்ரெயின் பண்ணாம ஒட்டக்கூடாது, கண்டிப்பா ட்ரெயின் பண்ணியே ஆகணும். இல்லைனா நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய இந்த டாகே பால் ஊத்துற மாதிரி ஆயிடலாம். ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் ஓரளவாவது உங்களை என்டர்டெயின் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோவோட நம்ம சீக்கிரமாகவே பார்க்கலாம். நன்றி.